எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ராஜவசியம், சத்துருக்களையும் வசியமாக்கக்கூடியது தான் ராஜவசியம். ராஜவசியத்தினுடைய மிகப்பெரிய தன்மை என்னென்னா, எதிரிகளையும் வசியமாக்கணும். எதிரிகளையும் வசியமாக்க நாம் ஒரு சிம்பிளான மந்திரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓம் நம சிவய சுவாகா, நம சிவய சுவாகா. இதை வந்து 108 நாட்கள் வந்து தினமும் 108 முறை வந்து இந்த மந்திரத்தை உபயோகிக்க வேண்டும், பிரயோகிக்க வேண்டும். 28 நாள் சுத்த பூஜை, கிழக்கு மூலையில் சக்கரத்தை வரைஞ்சி அந்த செம்பு தகத்தில் வச்சு வரைஞ்சி 3 கலசம் அதில் வச்சு அந்த பூஜையை செய்யணும். அந்த பூஜை செய்யக்கூடியதுக்கு இந்த முழுமையான இந்த மந்திரத்தை ஓம் நம சிவய, நம சிவாய இல்லை, நம சிவய சுவாகா அப்படிங்கிறதை செய்ய வேண்டும். இந்த மந்திரத்தினுடைய பலன்கள் என்ன அப்படின்னா, ஒரு ராஜா எப்படி தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்றரசர்களை தன்னுடைய வசமாக வைத்து கொண்டு பெரிய பேரரசை தோற்கடித்து அந்த நாடுகளை வெல்வானோ, அதை போன்ற ஒரு சக்திகள், மிகப்பெரிய சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு மந்திரம் இது. இந்த மந்திரத்தில் வந்து முழுக்க முழுக்க என்ன அப்படின்னா, எந்திரங்கள் அப்படிங்கிற அந்த எந்திர முறை அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப பவராக வேலை செய்யக்கூடியது.